அவனும் நானும். அத்தியாயம் 21. புலர்கின்ற பொழுதுகளெல்லாம் புலம்பெயர்ந்தே போனாலும் உனக்கான காதல் எனில் புதைந்துதான் போகுமா? மணக்கண் முழுவதும் அவன் நினைவுகள் மட்டுமே ஓடி மறைய, கடந்த கால பக்கங்களின் கால் தடங்களிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு எழுந்த மருந்தவள் அருகிலிருந்த தன் தொலைபேசியை எடுத்து அன்றைய நாளில் அவள் அவனிற்கு அனுப்பி வைத்த அந்த காதல் பதிலினை மீண்டும் ஒரு முறையாய் பார்த்து கொண்டாள். ஆம், அவனது நினைவுகளை மனதிலிருந்து மட்டுமில்லை, அவளால் அந்த தொலைபேசியிலிருந்து கூட நீக்கிட முடியவில்லை என்பதே உண்மை. என்னதான் அவள் வெளியில் அவனையும் அவன் காதலையும் வெறுத்து விட்டதாக காட்டிக்கொண்டாலும், அவனை இன்று மட்டுமில்லை என்றுமே மறந்துவிட முடியாதென்பதற்கு இன்னும் அவளின் ஆள் மனதில் புதைந்து கிடக்கும் அவளின் காதல்தான் சாட்சி. நேற்றைய தினம் ஏதோ ஒரு தாக்கத்தில் ஆனந்திடம் தன் திருமணத்திற்கான ஒப்புதலை கூறிவிட்டவளால் இப்போது இன்னொருவனுடனான வாழ்க்கையை அவளால் கற்பனையில் கூட நினைத்து பார்க்க முடியவில்லை. 5 வருடங்களுக்கு முன்னால் அவனை சுமக்க ஆரம்பித்த அவளின் இதயம் இந்த நொடி வரையிலும் அவனையும் அவன் விட்டு சென்ற நினைவுகளையும் சுமந்து கொண்டுதான் இருக்கின்றது. அந்த இதயத்தில் அவளால் இன்னொருவனை வைத்து பார்ப்பதென்பது இயலாத காரியம். இப்போது அவள் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் அவள் எவ்வளவோ வெற்றிகளை சந்தித்திருக்கலாம். ஆனால் அவனால் அவள் வாழ்வில் ஏற்படுத்தி சென்ற அந்த வெற்றிடத்தை இன்று வரையிலும் யாராலுமே நிரப்பிட முடியவில்லை என்பதே உண்மை. அந்த இடைவெளியினை நிரப்பிட அவனால் மட்டுமே முடியும் என்பதை நன்றாகவே உணர்ந்து வைத்திருப்பவளால் அந்த இடத்தில் எப்படி இன்னொருவனை நினைத்து பார்த்திட முடியும்? மனம் பல கேள்விகளுக்கு விடை காண முடியாமல் தவித்து கொண்டிருக்க அவளின் நினைவுகளை கலைப்பது போல் அவளின் அறைக்கதவினை தட்டும் சத்தம் கேட்டது. அச்சத்தத்தில் அப்போதைக்கு தன் நினைவுகளுக்கு விடுமுறை அளித்தவள் கதவினை சென்று திறந்தாள். அங்கே கதவினை தட்டிவிட்டு அவளிற்காய் வெளியில் தேநீர் கோப்பையுடன் காத்து நின்றவன் அவள் வந்து கதவினை திறக்கவும், குட் மார்னிங் கீர்த்து என்றவாறே அவளின் முன்னால் டீ கப்பினை நீட்டினான் அஸ்வின். ஆனால் அவளோ அதை அவனிடத்திலிருந்து வாங்காது அவனையும் டீ கப்பினையும் மாறி மாறி பார்க்கவும், அவளின் முன்னால் கையசைத்து அவளை நடப்பிற்கு கொண்டு வந்தவன், என்ன அப்படி பார்க்குற, சீக்கிரமாக போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து டீயை குடி, ஆறிடப் போகுது என்றவாறே தலையினை ஆட்டியவளின் கண்களில் லேசாக கண்ணீர் எட்டி பார்க்கவும், என்னாச்சுமா, ஏன் அழுகிற? உன்னை இப்படி பார்த்ததும் அப்பாவோட ஞாபகம் வந்துருச்சன்னா, என்னை எப்போவுமே அவர்தான் காலையில் எழுப்புவார், ஆனால் இப்போ என்றவளின் குரல் பாதியிலேயே உடைந்து கண்ணீர் வழிந்தோட ஆரம்பிக்கவும், அவளை தன் மார்போடு அணைத்து சமாதானம் செய்தவனின் உள்ளமும் மௌனமாய் கண்ணீரை சிந்தி கொண்டது. ஏற்கனவே அவள் இப்படி இறுகி போனதற்கு தானும் ஒரு காரணமாகி விட்டோமே என்று வருந்து கொண்டிருப்பவனிற்கு அவள் இப்படி உடைந்து அளவும் அவளை தேற்றிடும் வழி தெரியாது அமைதியாகவே நின்றான். ஆனால் நல்ல வேளையாக அவளே சமாதானமாகி கொண்டு நிமிரவும் அவளின் கண்களை துடைத்து விட்டவன், போமா போய் முகத்தை கழுவிட்டு வா, எப்போவுமே உன்னோட முகத்தில் சிரிப்பை மட்டுமே பார்க்கணும்னு ஆசைப்படுற அப்பா இப்போ மட்டும் நீ அழுதுகிட்டு இருக்கிறதை பார்த்தார்னு வை, மேலிருந்து வந்து உன்னை உதச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கில்லை என்று அப்போதைய இறுக்கத்தை குறைத்திட முயன்றான் அவன். அவனின் முயற்சிக்கு வெற்றியாய் அவளின் முகத்தினில் புன்னகை அரும்பவும், அப்பா ஒரு வழியை சிரிச்சிட்டா, அப்படியே சிரித்த முகத்தோடையே என்னோட கையில் இருக்கிற இந்த டீக்கு விடுதலை கொடுத்தால் ரொம்பவே நல்லா இருக்கும். ஓ சாரி அண்ணா, கொடு என்று அவனின் கையிலிருந்து டீ கப்பை வாங்கி கொண்டவள், ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நான் ரெடியாகிட்டு வந்துடுறேன். சரிம்மா, அங்கே கிச்சனில் ஆனந்த பையில் வேற தனியாக விட்டுட்டு வந்திருக்கேன், அவன் அங்கே என்ன அதக்கலம் பண்ணி வச்சிருக்கானோ தெரியல, அதனால் சீக்கிரமாகவே ரெடியாகிட்டு வா, இல்லைன்னா இன்னைக்கு காலை சாப்பாட்டை நீ அவன் கையால் தான் சாப்பிட்டாகணும் என்று கூறியவரை படிகளில் இறங்கி செல்பவனையே வேதனையோடு தொடர்ந்தது அவளது விழிகள். இன்று எப்படியாவது அவனின் திருமண பேச்சை எடுக்க வேண்டும் என்று எண்ணமிட்டு கொண்டவள் அஸ்வினிடம் கூறியது போலவே 5 நிமிடத்திற்குள் தயாராகி கீழே வந்தாள். கீழே வந்தவளின் நாசியினை சமையலறையிலிருந்து வந்த வாசம் கட்டி இழுக்க கிச்சனை நோக்கி விரைந்தாள் அவள். ஹே, ரெண்டு பேரும் என்ன சமைச்சிருக்கீங்க, வாசம் அங்கே வரைக்கும் வீசுது? எல்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்ச பூரியும் உருளைக்கிழங்கும் தான், உன்னோட அருமை அண்ணன் தான் உனக்காக பண்ணான். அதானே, நான் கூட நீதான் சமைச்சியோன்னு நினச்சி பயந்துட்டேன் என்று அவள் ஆனந்தை வம்பிழுக்கவும், என்ன நக்கலா, நான் மட்டும் சமைச்சேன் வை, வாசம் சும்மா நாடு பூரா வீசும். இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல, ஒழுங்காக ஒரு சுடுதணி கூட வைக்க தெரியாது, இதில் இவரோட வாசம் நாடு பூராவும் வீசுமாம் என்று அவள் விடாது அவனிற்கு பதிலிற்கு பதில் கொடுத்தாள். இப்படியாகவே இவர்கள் இருவரின் பேச்சும் தொடர்ந்து கொண்டிருக்கவும் இடையில் குறுக்கிட்ட அஸ்வின், டேய் டேய் போதும்டா, எதுக்கு காலையிலேயே என் தங்கச்சி கூட வம்புக்கு நிற்கிற,
அடப்பாவி, நான் உன் தங்கச்சி கூட வம்புக்கு நிற்கிறனா? அவதாண்ட இந்த சண்டைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே. நல்லா இருக்குடா உன் நியாயம் என்று அவன் கோபித்து கொள்வதைப் போல் நடிக்கவும், அஸ்வினும் கீர்த்தனாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைத்து கொண்டார்கள். அந்த புன்னகை ஆனந்தையும் தொற்றிக்கொள்ள சமையலறையினை சிறிது நேரத்திற்கு சிரிப்பின் ஒளி நிறைத்து கொண்டது. ஆனாலும் உங்கள் ரெண்டு பேரோட பாசமல டிராமாவை தாண்ட தாங்கிக்க முடியல. முன்னெல்லாம் எலியும் பூனையும் மாதிரி அடிச்சுப்பீங்க, இப்போ என்னடானா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசமலையை பொழிஞ்சுக்கிறீங்க என்று அவன் அதை கேலி போல் கூறினாலும், அவர்களுக்கிடையிலான இந்த பிணைப்பில் யார் கண்ணும் பட்டுவிடக்கூடாதென அவனின் மனமும் கடவுளிடம் உளமாற வேண்டிக் கொள்ளத்தான் செய்தது. அப்போது அந்த நேரத்தில் கீர்த்தனாவின் மனமும் ஆனந்த் கூறியதை தான் எண்ணமிட்டு கொண்டிருந்தது. முன்பும் அவர்கள் சண்டை போட்டு கொண்டாலும் அவர்கள் இருவருக்கும் இடையில் இருந்த அன்பில் அப்போதும் சரி இப்போதும் சரி எந்தவிதமான மாற்றமும் இருக்கவில்லை. ஆனால் முன்பெல்லாம் அவன் அவளிடம் அண்ணனாக மட்டுமே பாசத்தை காட்டினான் என்றால், இப்போதெல்லாம் அன்னை தந்தை ஸ்தானத்திலிருந்து அவளை கவனித்துக் கொள்கிறான். ஆனால் அவளோ அவனின் ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான தடையாக வல்லவா இருக்கிறாள்? இருந்தும் எப்படி அவனால் அவள் மேல் இவ்வளவு அன்பையும் காட்டிட முடிகிறது என்ற கேள்வியில் அவளின் மனம் மீண்டும் ஆரம்பித்த இடத்திற்கே சென்று துயரத்தோடு அமர்ந்து கொண்டது. சரி சரி, எங்கள் பாசமலையில் நினைஞ்சது போதும், வா சாப்பிடலாம், பசி இப்போவே உயிர் போகுது என்றவாறே ஆனந்தையும் கீர்த்தனாவையும் சாப்பிடுவதற்காய் அழைத்து சென்றான் அஸ்வின். உணவருந்தவென உணவு மேசையினில் அமர்ந்த பின்னும் அவளின் மனம் அதே குழப்பத்துடனேயே உழன்று கொண்டிருக்க, ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவள் ஆனந்திடம் பேச்சை தொடங்குமாறு கண்களாலேயே கூறினாள். அவனும் அதை புரிந்து கொண்டவனாக அஸ்வினிடம் பேச்சை ஆரம்பித்தான். அஸ்வின், இன்னைக்கு உனக்கு கம்பெனியில் முக்கியமான வேலை ஏதாச்சும் இருக்கா? என்னடா திடீர்னு கேட்குற? ஏன், ஏதாச்சும் பிரச்சனையா? ஏண்டா, ஏதும் பிரச்சனைனா தான் கேட்கணுமா? சும்மா தான் கேட்டேன், சொல்லு. அப்படி இல்லைடா, சும்மாவெல்லாம் இப்படி கேட்க மாட்டியே, அதான் கேட்டேன். நானும் கீர்த்துவும் இன்னைக்கு லீவு போட்டிருக்கோம், அதான் உன்னையும் கேட்டோம், வேற ஒன்றும் இல்லை. என்னடா சொல்கிற, ரெண்டு பேருமே இன்னைக்கு லீவு போட்டிருக்கீங்களா? ஏன், இன்னைக்கு சூரியன் ஏதும் மேற்கில் உதிச்சுதா என்ன என்று கேட்டவனை முறைத்து பார்த்தான் ஆனந்த். இப்போ எதுக்கு என்னை முறைக்கிற? நீங்கள் ரெண்டு பேரும் லீவு நாளிலேயே வீட்டில் நிற்க மாட்டீங்க, இப்படி திடீர்னு அதிசயம் நிகழ்ந்தால் ஆச்சரியமாக தானே இருக்கும் என்று கூறியவனை மேலும் முறைத்தவன், ஏண்டா இன்னைக்கு லீவு போட முடியுமான்னு உன்னை கேட்டது ஒரு குத்தமா? அதுக்கு பெரிய சொற்பொழிவே ஆற்றிட்டு இருக்க என்று கேள்வி எழுப்பியவனிற்கு பதிலளிப்பதற்கு அஸ்வின் வாயை திறக்கவும், அவனை அதற்கு மேலும் பேச விடாது தடுத்து கொண்டவன், இப்போ இதுக்கும் ஏதாச்சும் விளக்க உரை கொடுத்தேன் வெய்யி, அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் கடுப்பாகி லீவை கேன்சல் பண்ணிடுவோம் என்று ஆனந்த் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே அவனை முந்தி கொண்டவன், சரிடா சரி, கோவப்படாத, நீங்களே லீவு போட்டிருக்கப்ப எனக்கு என்னடா கஷ்டம் இருக்க போகுது? நான் என்னோட வேலையெல்லாம் அப்புறமாய் கவனிச்சுக்கிறேன், இன்னைக்கு முழு நாளுமே உங்களோட தான், ஓகேவா? அப்படி வா வலிக்கு. ஆனாலும் உனக்கு இன்னைக்கு இதைவிடவும் பல ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கின்றதுடா அஸ்வின் என்று அவன் புதிர் போடவும் அதில் புரியாமல் விழித்தான் அஸ்வின். சரி சரி, முழிக்காத, இப்போ சாப்பிடு, அப்புறம் ஆறுதலாய் பேசிக்கலாம் என்று ஆனந்த் கூறவும், அவனும் அப்போதைக்கு அனைத்தையும் தள்ளி வைத்துவிட்டு சாப்பாட்டில் கவனத்தை செலுத்தலானான். அவனை ஒரு வழி செய்துவிட்டு கீர்த்தனாவின் பக்கமாய் திரும்பியவன், அவள் உணவை விடுத்து தன் பாட்டிற்கென எதையோ யோசித்து குழம்பி கொண்டிருக்கவும் கண்களாலேயே அவளை அதட்டி சாப்பிடுமாறு கூறினான். அத்தோடு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என்றும் கண்ணசைவிலேயே அவளை சமாதானமடையவும் செய்தான் அவன். அவளும் அவனிற்கு கட்டுப்பட்டவளாய் உணவில் கவனத்தை செலுத்த, காலம் அவர்களுக்காய் எழுதி வைத்திருக்கும் அத்தியாயத்தை அறியாத அந்த மூவரின் உள்ளங்களும் அந்த அழகிய சூழலில் அமைதியாகவே உணவோடு சேர்ந்து அந்த தருணத்தையும் ருசித்து கொண்டது.